வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 58. இது தி அக்ரிகல்ச்சர் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கார் மிஸ்டர் எம். வாங்க இன்றைய டெக்னிஷியன் டக்கு டக்கு பார்த்துருவோம். நீங்களே ஆரம்பிச்சுங்க மிஸ்டர் எம். ஆரம்பிச்சிருவோம் மிஸ்டர் ஏ. இன்னைக்கு வந்து மூணு ஃபோன்ஸ் ஸ்னாப்டிராகன் 865 பிளஸ் ஓட விட்டுருக்காங்க. அதுல ரெண்டு ஃபோன் கேமிங் ஃபோன். ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து என்னன்னா ROG Phone 3. இதோட பிரைஸ் கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்னன்னா போன இந்த போனை 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க ஸ்டாண்ட் மாதிரி, அது வந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்குமா. இதோட மொத்த ஸ்பெக்ஸ் சொன்னாவே 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிரும். ஸ்பீக்கர் வர ரொம்ப நல்லா இருக்கு. பட் 50,000 கொஞ்சம் வருத்தமான நியூஸ்ங்கறனால அடுத்த நியூஸ் நீங்க போயிருங்க மிஸ்டே. ஓகே, ஆப்பிள் ஐபோன் அடுத்த வருஷம் வரப்போ ஐபோன் 2021 வரப்போற ஐபோனுக்கு வந்து இப்பவே ஆர்டர் கொடுத்துருக்காங்களாமா. சவுத் கொரியால நிறைய ஐபோன்ஸ்க்கு வந்து பல்கா ஆர்டர் கொடுத்துருக்காங்களாமா. என்ன பார்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டச் இன்டெகிரேட்டட் அமோலெட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, இப்போ டிஸ்பிளேக்கு பின்னாடி ஒரு டிஜிட்டைசர், டச் டிஜிட்டைசர் இருக்கும்ல, அந்த டச் டிஜிட்டைசர் வந்து டிஸ்பிளே கூடவே பைண்ட் பண்ணி ரொம்ப தின் ஃப்ரேம்ல கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் சேவ் பண்ணோம். அந்த திக்னஸ்ல பேட்டரி வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை வேற ஏதாவது காம்பனன்ஸ் வைக்கலாம், இல்லை ஃபோனையே ஸ்லிம் ஆக்குறதுனால ஆக்கலாம். நைஸ், பரவாயில்லையே. அடுத்த நியூஸ் என்னன்னா, லெனோவோ அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமிங் போனோம்னா லெனோவோ லீஜியன், அதை வந்து சைனா லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்களும் ஸ்னாப்டிராகன் 865 பிளஸ் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. இதுல என்னன்னா, 90 வாட்ஸ் சார்ஜிங் வந்து கன்சியூமர் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பேட்டரி வந்து ரெண்டு செக்டரா பிரிச்சிருக்காங்க, அதனால சீக்கிரமா சார்ஜ் ஆயிரும். பேட்டரியை ரெண்டா இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ரெண்டு கூலிங் சாம்பர் வச்சிருக்காங்க, வேப்பர் சாம்பர். ஸோ போன் வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. அதே மாதிரி இது 5000 mAh, இது வந்து 10 மினிட்ஸ்ல வந்து 50% சார்ஜ் ஆயிரும், 30 மினிட்ஸ்ல வந்து 100% சார்ஜ் ஆயிரும். இதுவும் சேம் கிட்டத்தட்ட ரோக் மாதிரியே தான் மீதி எல்லாமே. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் என்ன 280 Hz டச் சாம்பிளிங் ரேட், இதெல்லாம் இருக்கு. பட் இது வந்து இதுல இருக்க வித்தியாசம் என்னன்னா, இந்த போனே கம்ப்ளீட்டா லேண்ட்ஸ்கேப்ல யூஸ் பண்ற மாதிரி தான் யூஐ ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாப்பப் கேமரா கூட சைட்ல இருந்து தான் பாப்பப் பாக்குது. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பிரைஸ் என்ன தெரியல, பிரைஸ் நல்லா வச்சாங்கன்னா ரோக் போன் கொஞ்சம் மாப்பா இருக்கலாம். உண்மைதான். ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் இன்னொரு எக்ஸ்பென்சிவான ஃபோன் லான்ச் பற்றி தான். சாம்சங் கேலக்ஸி ஜி ஃப்ளிப். இப்படி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் எதுக்கு இருக்குன்னு தெரில, ஆனால் ஃபேஷன் ப்ராடக்டாக மட்டும் தானே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஃபோனை மடித்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ஃபோன் நீ ஆல்ரெடி பார்த்த ஜி ஃப்ளிப்பே தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் மட்டும் 865 பிளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபோன் கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருக்குது. புதுசாக ரெண்டு கலர் ஆட் பண்ணியிருக்காங்களாமா, மிஸ்டிக் காப்பர் அப்புறம் மிஸ்டிக் ரே அப்படின்னு ரெண்டு கலர்ஸ். ஓகே, நானும் ஒரு ஆப்பிள் நியூஸ் வச்சிருக்கேன். என்னன்னா, ஆப்பிள் வந்து 2022 என்ன பெரிஸ்கோப் லென்ஸோட போன்ஸ் எல்லாம் விடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபேமஸான சைனீஸ் மார்க்கெட் அனலிஸ்ட் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது ஏன்னா, பெரிஸ்கோப் பண்ற கம்பெனி, ஒரு சைனால ஃபேமஸான பெரிஸ்கோப் பண்ற கம்பெனியோட ஆப்பிள் வந்து டீல் போட்டுருக்காங்களாமா. ஸோ இது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக ஆப்பிளோட ஃபோன்ஸில் வந்து ஸ்ப்ரிங் மெக்கானிசம் தான் ஜூம்க்கு இருக்கு. இதில் வந்து வேற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இன்னும் அஃப்கோர்ஸ் பெரிஸ்கோப்னாலே எல்லாமே 50x 100x போகிறாங்களே. அதே மாதிரி ஆப்பிள் வந்து அந்த 2022 கொண்டு வர போகிறாங்களாம்மா. பார்ப்போம், ஆப்பிள் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும். ஓகே, நம்ம கடைசி நியூஸ் பார்த்தோம்னா, சைனாவில் Redmi 9C அப்படின்னு லான்ச் பண்ண ஃபோன் இந்தியாவில் Poco C3 அப்படின்ற பேர்ல லான்ச் பண்றாங்க. இப்போ C3ன்ற பேர் கூட இங்கே ஆல்ரெடி இருந்து சுத்தமா இருக்குன்னு வச்சிங்கன்னா சந்தேகமே இல்லை, Realme C3ல இருந்து எடுத்த அதே பேர் தான். அதுல ஹிட் அடிச்ச ஃபோன் தான் இங்க வந்து Poco C3 அப்படின்ற பேர்ல ரீபிராண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ ரீபிராண்டிங்கே மொத்த அவதாரம் எடுத்து உட்காந்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைய டெக்னிஷியல் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். Bye-bye.